எனக்கு ஜாக்லின் சுத்தமாக பிடிக்கலையோ, சுத்தமாக பிடிக்கல ஜாக்லின். திட்டினது அவர் உள்ள செஞ்சிருந்தா வெளில இப்போதைக்கு வந்திருக்க மாட்டார். பட் வெளில வந்து பேசுறது வேஸ்ட்டு, பட் அது உள்ள காமிச்சிருந்துருக்கலாம், வெளியில் வந்து காமிக்கிறது வேஸ்ட்டு. ஏங்க நீங்களே சொல்றீங்க பாய்ஸை விட கேர்ள்ஸ் சென்டிமெண்ட் ஃபீலிங் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆப்வியஸ் சென்டிமெண்ட் ஃபீலிங் இருக்க தானே செய்யும். சாச்சனா பண்ண, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்தப்போ ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க, அந்த கான்ஃபிடென்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் திமுறா மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சேதுபந்தி சீசன் எல்லாருமே செய்யறாரு. கமல் சாரோட ரொம்ப நல்லா பண்றாரு. கமல் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள பேச விடுவாது, பேச விட மாட்டேங்குது, ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். பிக் பாஸ் பாப்பீங்களா மேம்? நான் பிக் பாஸ் ரொம்ப பெரிய ஃபேன். இந்த சீசன்ல வந்து பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி பிரிச்சிருக்காங்கல்ல, எப்படி போயிட்டு இருக்கு உள்ள? பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு, ஏன்னா ரியல் லைஃப்ல அந்த ஃபைட் இருக்கு, ஸோ அது பாக்குறதுக்கு நல்லதா இருக்கும். ஈஸியா வந்து கம்பேர் பண்ண முடியுது, நம்ம மனசுல நினைக்கிறத அவங்க அவங்க சொல்றப்போ ஈஸியா கம்பேர் பண்ண முடியுது, அதனால நல்லதா இருக்கு. சில டைம் பார்த்தா பாய்ஸா இருக்கு, சில டைம் பார்த்தா தந்திரமா யோசிக்கிறதுன்னு பார்த்தா சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் யோசிக்கிறாங்க. பட் பாய்ஸ் பெருசா பண்றேன்னு எதிர்பார்த்து சில நேரத்தை சொதப்பிடுறாங்க, அதுதான் அவங்க கிட்ட இல்லை கோஆர்டினேஷன் இல்லை. கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, பட் ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு தான் இருக்காங்க இன்னமும் அப்படின்றத எனக்கு தோணுது. அதனால தான் இந்த லாஸ்ட் ரெண்டு டைமும் ஹெல்மெட் ஆனது பாய்ஸாக இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் திங்க் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன்ல பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் டார்கெட் பண்ணி நாமினேஷன்ல மொத்தம் மூணே பேர் நாலே பேர் தான் வந்தாங்க. பட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் அப் பண்ணி அஞ்சு ஆறு பேர் வந்தாங்க, அதனால தான் ஒரு எதிர்பாராத விதமாக ஆறுனு வெளியே போனார். இப்போ வந்துட்டு இப்போதைக்கு பாய்ஸ் பார்க்க தெரியறாங்க, கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி, அதாவது ஃபேர் கேம் இல்லாத மாதிரி தெரியுது. இப்போதைக்கு பார்த்தா பாய்ஸ் தெரியறாங்க ஓகேவா, கேர்ள்ஸ் வந்துட்டு மறந்து மறந்து ஆடுறாங்க. எப்போ வரும் பாய்ஸ் டீம் தான் ஆப்வியஸாக பிடிச்சிருக்கு. மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் கேர்ள்ஸ் டீமில் வந்து ஒரு கோஆப்ரேஷனே இல்லை, ஒரே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பாய்ஸ் டீமில் வந்து உள்ளுக்குள்ளே சண்டை இருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றா தான் ப்ளே பண்ணாங்க. பட் கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு கொஞ்சம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாய்ஸ் டீம் தான் யூஸ்வலாக பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு தனி பொட்டன்ஷியல் தெரியல, பாய்ஸ் கெத்துன்னு தெரியும். ஒருதாவது போட்டி வச்சாலும் கேர்ள்ஸ் டம்மு டம்மு நடிச்சுக்கிறாளுங்க, பாய்ஸ் கெத்துன்னு தெரியும். அதனால் உங்களுக்கு யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் மேல் ஃபீமேல்? மேலில் வந்து ஐயோ டஃபாக போகுது, ஜெஃப்ரி எழில் இருக்காங்க, எழில் அந்த இவர் பேர் விஷால், விஜய் விஷால். ஃபீமேல் சௌந்தர்யா. ஏன் ப்ரோ சௌந்தர்யா? மீது பேர் அடிச்சிருக்காங்களா, அவங்க சைலண்டா இருக்காங்களா, அதுக்காக சொன்னேன். தர்ஷா எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாரும் அழகா இருக்காங்க, கொஞ்சம் பேர் தவிர நான் சொல்றேன். பாய்ஸ் அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க ப்ரோ, கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ளே அடிச்சிருக்காங்க ப்ரோ. ஓட்டு அவங்களுக்கு அதுதானே சௌந்தர்யாவுக்கு. ஏன் அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க சௌந்தர்யாவுக்கு? பசங்க நம்ம பசங்க தான் கேட்கணும். எனக்கு ஃபீமேல்னா தர்ஷிகா பிடிக்கும், ஏன்னா அவங்க லீடர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. மேல்னாக்கா தீபக் பிடிக்கும், அவரும் கொஞ்சம் மெச்சூர்டா நல்லா போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. வரல ஆமா, எப்பயுமே ஓவியா ஃபேன் தான். நாங்கள் வந்து மலேசியாலேருந்து வந்தனால நாங்கள் முகேந்திராவை ஃபேன். முகேந்திராவை ஈக்குவல் பண்ணுற மாதிரி பேரா மேல் கண்டஸ்டன்ட் இருக்காங்களா? இல்லை இல்லை வரவே இல்லை. அந்த அந்த சீசன் மாதிரி இந்த எந்த சீசனும் வரல. ஆமாம், அந்த பாய்ஸ் கேங்னு இருந்துச்சுல. நைஸ். யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க, பாய்ஸா கேர்ள்ஸா? அது நான் கமெண்ட் பண்ண விரும்பலை, பட் ஆனால் கேர்ள்ஸ் கொடுக்குற எஃபோர்ட் நல்லா இருக்கு. கம்பேர் பண்ண விரும்பல, ஆனால் கேர்ள்ஸ் கொடுக்குற எஃபோர்ட் எஃபோர்ட் நல்லா இருக்கு. ஆமாம், ஆனால் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க சென்டிமெண்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்க அதுக்கு இறக்க போடணும்னு பார்க்குறாங்களே. ஏங்க நீங்களே சொல்கிறீங்க பாய்ஸை விட கேர்ள்ஸ் சென்டிமெண்ட் ஃபீலிங் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆப்வியஸ் சென்டிமெண்ட் ஃபீலிங் இருக்க தானே செய்யும். இது போட்டி இல்லை, வரக்கூடாதுல்ல? அப்படி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. கோவம் வந்தால் கோவம் காமிக்கணும், அழுக வந்தால் அழுக செய்யணும், சந்தோஷம் வந்தால் சிரிக்க செய்யணும், அப்போ அந்த சென்டிமெண்ட் இருக்க தானே செய்யும். சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும், ஃபீமேலில் மேலில் ரெண்டு பேர்? இல்லை இல்லை, எனக்கு எல்லா கண்டஸ்டன்ஸையும் பிடிக்கும், பர்டிகுலர் யாரெல்லாம் கிடையாது. எனக்கு ஆனால் விஜய் விஷால் ரொம்ப பிடிக்கும், அவர் ரியாலிட்டியாக இருக்கார், மனசில் பட்டதை டக்குன்னு பேசுகிறாரு, அது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுமோ ஹர்ட் ஆகாதோ தெரியல, பட் ஆனால் அது மனசில் படுது, அது சொல்லணும்னு நினைக்கிறார், அது சொல்லிடுறாரு. ஸோ அதை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று பேசுகிற வகையில்னு பார்த்தா முத்துக்குமரன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். கேர்ள்ஸ் கேங்கில் இன்னும் இம்ப்ரெசிவாக பார்த்தா, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக பார்த்தா ஆனந்தி இருக்காங்க ப்ளே வைஸில், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தர்ஷியா கொஞ்சம் டஃப் தராங்க, அவ்வளோதான். ஆனந்தி வந்து எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இல்லை, ஜாக்லின் தான் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் ஷேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீக் அதுவும் பிரேக் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து தனித்தனியாக காட்டணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் போய் வெளியே பேசியிருக்காங்க. ஜாக்லினை ஓகே வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளதாக சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்னே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே, இந்த வாரம் பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்ப்போம். இரிட்டேட்டிங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தர்ஷா நினைக்கிறேன், ஏன்னா சொல்கிறது ஒன்றா இருந்தால் அவங்க ரிசீவ் பண்ணும்போது வேற ஒன்றா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம். ஸோ அதனால் எதனா ஒன்று சொல்ல வரோம் அப்படின்னா வேறு விதமாக எடுத்துகிட்டு வேறு விதமாக பேசுகிறாங்க, அதனால் அவங்க இரிட்டேட்டிங்காக வெளியே தெரியுது பயங்கரமாக. ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஜாக்லன் தான் நினைக்கிறேன், ஐ மீன் முன்னாடி ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் லைட்டாக ஓவராக பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஜாக்லன் தான் இப்போ எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுட்டு எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்து எப்படி அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை.
ஃபேவரட் அப்படின்னு இந்த சீசன்ல யாரும் இல்லை. சாச்சனா, தர்ஷிகா, தர்ஷா அந்த சைடுனா அவ்வளோக்கா இல்லை. இப்போதைக்கு ஆர்னா இருந்தா இப்போ இல்லை. இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் எனக்கு ஜாக்லின் சுத்தமாக பிடிக்கலையோ, சுத்தமாக பிடிக்கல ஜாக்லின். கண்டென்ட்டுக்காகவே எல்லாமே பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க காம்பேரிங் பண்ணுறப்போ ஹோஸ்டாக இருந்தப்போ ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக பேசினாங்க, பட் ஆனால் உள்ளே போகிறப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அது ரியலாக இது ரியலான்னு தெரியல. ஸோ ஒருவேளை அவங்க முன்னாடி சீசன் பார்த்துட்டு ஓகே சண்டை போட்டால் தான் வெளில தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு உள்ளே வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி எனக்கு அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. உள்ளே யார் நல்லா ப்ளே பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? எனக்கு விஜய் விஷால் தான். அவர் தான் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. முத்துக்குமரன் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மாதிரி பேசினார், ஸ்டேஜில் ஒரு மாதிரி பேசினார், உள்ளே போகிறப்போ இப்போ வேற மாதிரி பேசுகிறாரு. ஸோ எது அவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியல. முத்துக்குமரன் தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஸ்டேஜில் போகிறப்போ நல்லா பேசிட்டு போனார். அங்கே கேர்ள்ஸ் டீமில் ஃபர்ஸ்ட் வீக் உள்ளே இருந்தப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். அடுத்து அந்த வீக் வந்துட்டு விஜய் சார் பேசுறதை கேட்டுட்டு வேற மாதிரி பிஹேவ் பண்ணாரு. அதுவும் இல்லாமல் அந்த எவிக்ஷன் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட ரைட்ஸ் அதை இவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இட் லுக்ஸ் லைக் மற்றவங்களோட கேமை இவர் நின்று ஆடுறாரோ அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அது எனக்கு பிடிக்கல. சண்டை வெடிக்குது ப்ரோ, டொமடி பில்லு. அவங்களால தான் இன்ட்ரஸ்டாக ஆகுது கேமு. ஆமாம், கண்டிப்பாக. யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க ரெண்டு பேரில்? கண்டிப்பாக ஃபீமேல் தான். ஏன் ஃபீமேல்ன்றீங்க? என்ன நாங்க ஃபீமேல், ஃபீமேல் ஆல்வேஸ் வின். ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் செய்கிறாங்க. ஆனால் மென்ஸ்க்கு வந்து ஒரு 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 ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஃபீமேல் ஈக்குவல் பண்ணும் போது ஃபீமேல் பெஸ்ட்டாக தெரியுறாங்க. ஃபீமேல் வந்து அழுதுட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இறக்க போடணும் அப்படின்னு சண்டை போட்டாங்கல்ல லாஸ்ட் வீக் நடந்தது, அதை பற்றி என்ன? ஆக்சுவலி அது இல்லை, நம்ம இமோஷன் காட்டுறது நம்மளோட ரைட்டு, பட் அதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கே அந்த மாதிரி எடுக்கணும்னு இல்லை. இமோஷன் யார் வேணாலும் காமிக்கலாம், அதுக்காக அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கணும்னு இல்லை. ஏன்னா ப்ரோமோவில் வரதோ அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோமோ பார்த்து நம்ப கூடாது. அர்ணாவோட எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் சொல்லப்போனால் கண்டென்ட் கம்மியாக தான் கொடுத்தாரு. மனசில் பட்டதை வெளியில் சொல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு ஃபேஸ் காமிச்சாரு. ஸோ அந்த எவிக்ஷன் எனக்கு கரெக்டாக தான் படுது. ஆமாம், அவர் வந்து வேகமாக உடச்சிட்டு ஜாலரெல்லாம் திட்டிட்டுலாம் போனார்ல. திட்டினது அவரை உள்ள செஞ்சுருந்தால் வெளில இப்போதைக்கு வந்துருக்க மாட்டார், பட் வெளில வந்து பேசுறது வேஸ்ட்டு. அதனால ஸ்டேஜில் அவர் போகிறப்ப கண்டிப்பாக நான் கப்பு அடிச்சுட்டு தாங்க போவேன் அப்படிலாம் பேசிட்டு போனார், பட் அது உள்ள காமிச்சிருந்துருக்கலாம், வெளியில் வந்து காமிக்கிறது வேஸ்ட்டு. சேதுபதியோட ஹோஸ்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆ சூப்பர். அதான் ப்ரோ, கமல் 130 க்ரோர் கேட்டாரு, இவர் 38 க்ரோருக்கு சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு, இவரே இருக்கலாம் இனிமேல். ஓ வெரி நைஸ், ஓ ஆசம். ஆமாம், அவருக்காக அந்த ஷோ பார்க்கலாம் சாட்டர்டே சண்டே. ஆனால் அவர் சாச்சினாக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்ஷலாக இருக்க மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி நான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ இல்லைன்னு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த வார்த்தை வரல. ஆமாம், சர்ன்ட்டா வருது, சம்திங் டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு? சூப்பராக பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து ரோஸ்ட் பண்ணிடுறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பண்ணுற ஸ்டைலே வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு. ஆனால் கமல் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள பேச விடுவாரு, இவர் பேசவே விட மாட்டேங்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான் அந்த மாதிரி இருக்கு. சில பேர்த்துக்கு அது பிடிக்கும், சில பேர் அதை வந்து இது பண்ணுறாங்க, பட் எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாரு, மறைச்சி வச்சு பேசுறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. கமல் சாரோட ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இவர் ஃபஸ்ட்டு வீக்கில் அது சொன்னனால தான் செகண்ட் வீக் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. ஃபஸ்ட்டு வீக் அவர் வந்துட்டு பேசாமல் இருந்திருந்தாருன்னா சுவாரஸ்யமாக போயிருக்காது. ஸோ இவர் மனசில் பட்டது பேசுகிறாரு, மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையும் புரிஞ்சுட்டு பேசுகிறாரு. ஸோ ஹோஸ்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. சேதுபதி வந்துட்டு ஓகேவாக தான் இருக்காரு, அப்பப்போ பேச விட மாட்டேங்கிறாரு யாரையுமே. அது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேச விட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் சொல்ல வராங்க, அப்போ கலாய்ச்சி விட்டுறாரா, அது அவங்க அவங்க ஒரு மாதிரி ஆவாங்கல்ல அந்த மாதிரி. அதுவே கமல் இருந்தப்போ கொஞ்சம் பேச விடுவாருன்னு தோணுது, ஆனால் ஆட்டிடியூடு இருக்கும் அந்த சைடு, இந்த சைடு அது தெரியல. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் பேச விட மாட்டேங்கிறாரு, அவ்வளோதான். மேலேனா விஜய் விஷால், அப்புறம் அருண் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரி. ஃபீமேலில் வந்துட்டு யாருமே இல்லை, ஃபீமேலில் இது வரைக்கும் யாரும் இல்லை. அப்பப்போ சௌந்தர்யாவை பார்த்தா பாவமாக இருக்கு, இரிட்டேட்டும் ஆகுது, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை நாமினேட் பண்ணுவீங்க உள்ள? யார் நல்லா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு விளையாடுறாங்களோ அந்த மாதிரி பர்சனை தான் வந்து நான் நாமினேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு பிடிக்கலன்னா நாமினேட் பண்ண மாட்டேன், பிடிக்கல அப்படின்னாலாம் சொல்லி நாமினேட் பண்ண மாட்டேன். மேபி அவங்க வந்து ட்ரபிளிங் பர்சனாக இருந்தா அப்படின்னா மட்டும்தான் நாமினேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீம் ஜெஃப்ரி நல்லா ப்ளே பண்ணுறானோன்னு தோணுது. அவனோட ஏஜுக்கு வந்து ஐ மீன் கரெக்டாக பண்ணுறான், ஐ மீன் இவ்வளோ மெச்சூர்டாக அவன் யோசிக்கிறான். ஸோ ஜெஃப்ரி மேபி வின்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் நாமினேட் பண்ணுறவங்களும் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு, ஆபீஸில் ஜாக்லின் தான் பண்ணுவேன்.
இந்த வாரம் வந்துட்டு சாச்சனா சுனிதா அவங்களாம் வரவே இல்லை. சாச்சனா வந்திருக்கா, சுனிதாலாம் வரவே இல்லை. வராதவங்க வந்து வரட்டும் அப்படின்ட்டு இருக்கு. சுனிதா இப்போதான் பவித்ரா வந்திருக்கா, அப்புறம் ஆனந்தி இன்னும் வரல. அந்த மாதிரி அவங்களாம் வந்தால் ஓகேவா இருக்கும். சுனிதா வந்து இப்போ கேம் பிளே நல்லா பண்ணுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுனிதா கேம் பிளே பண்ணுறாங்களா? இல்லை எனக்கு தெரியல, பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாரையும் அவங்க இது பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவங்க நல்லா பேசுகிறாங்க தவிர அவங்க இன்னும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நாமினேஷன் அப்படின்னு சாச்சனா பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க, வெளியே போயிட்டு வந்த உடனே அந்த கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுனா ஓவர் கான்ஃபிடென்ட் திமுறா மாறிடுச்சு. நான் வெளியே வந்து பார்த்துருக்கேன், பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் இருக்கணும், அந்த திமுறை பேச்சு வேணாம் அப்படின்றதான் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு சேது பந்தி சீசன் எல்லாருமே செய்கிறாரு. அப்படின்னும்போது சாச்சனாவையும் செய்யதான் செய்கிறாரு. ஏன்னா தப்பு பண்ணும்போது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அப்படின்னும்போது அதுக்கு இடம் கொடுக்கல அவர். ரெண்டு பேருமே ரெண்டு அவங்கவுங்க விதத்தில் தனியாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா கமல்னு பேசும்போது அவர் அவரோட இதில் இருப்பார். சேதுபதினு பார்த்தீங்கன்னா வந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதாக இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ, பைனரி ஆன்சராக சொல்லுங்கள். ஒன்று இருக்குது இல்லைனா அது இருக்கலாம் சார் அப்படி வேணா, இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி. இதை வந்து கமல் கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது சுற்றி வளைச்சி போவோம். இங்கே வந்து அப்படி இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிங்க அப்படின்றது அவ்வளோதான்.